எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மூன்லைட் வியூஸ் சேனல். இன்றைக்கி ப்ரோமோ 1 அண்ட் ப்ரோமோ 2 பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி ஏதோ ஒரு பால் டாஸ்க் வைக்கிறாங்க. அதை வந்து ரெண்டு அணியாக பிரிஞ்சு அந்த பாலை கேட்ச் பண்ணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ப்ரோமோலையே பார்த்துருந்தோம், ரியோ ஆரிக்கிட்ட சண்டைக்கு வந்தார், உங்களுக்கு வேணும்னா உங்களோட டீம் பாலாட்ட கேளுங்களே, அவர் தான் வந்து இடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு, எனக்கு பிடிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காரு. ரியோக்கு வேணும்னா அதை டைரெக்டாக பாலாட்ட கேட்டிருக்கலாம், ஆனால் அதை விட்டுட்டு ஆரிக்கிட்ட ஏன் கேட்குறாருங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. அடுத்து ப்ரோமோ 2ல பார்த்தீங்கன்னா அதோட சண்டை தான் வந்துட்டுருக்கு. சோம் வந்து பாலா கிட்ட சண்டை போட்டுட்ருக்காரு, நீ என்னை தள்ளி விடுறடா, ஏண்டா வந்து இப்படி தள்ளி விடுற அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அப்புறம் பாலா ஆரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் நல்லா விளாட்றீங்க, நீங்கள் முன்னாடி நின்று பிடிங்க, நான் என்ன தான் இடிச்சு தள்ளி விடுறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. தேர்டு ப்ரோமோவில் சோம் ஆரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு, நீ என்னை இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த இடத்துல கீழே விழுந்தது ஆரியோ ரியோவோ, சோம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, நீ தான் என்னை தள்ளி விட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு. ஆரி சொல்றாரு, இந்த கேம்ல அடிச்சு பிடிச்சி விளையறது சகஜம் தான், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சோம் கத்திட்டு இருக்காரு, அப்படின்னா என்ன சொல்ற, அடிச்சுக்கலாம்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோம் வந்து திரும்பவும், நீ என்னை இடிச்சு தள்ளிட்டாண்டா பாலை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் ஆரி சொல்கிறாரு, நான் தான் பாலே பிடிக்கவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே சோம், நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தாண்டா, விட்டுடா விட்டுடா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. கடைசியாக இந்த டாஸ்க்கும் சண்டையில் தான் போய் முடிய போது போல இருக்குது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதில் யார் தப்பு யார் சரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, நமக்கு பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இதே மாதிரியே ப்ரோமோ 3-யை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு கொடுங்க, நன்றி.